பிக்பாஸ் 6வது சீசன் நிகழ்ச்சி தொடங்கி 2 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. 3வது வாரம் தொடங்கியிருக்கு. ஜிபி முத்து தன்னுடைய சொந்த விருப்பத்தின் காரணமாக வெளியேறிட்டார். அதாவது என்னுடைய குடும்பத்துடைய பாசம்தாங்க முக்கியம் அப்படின்னு வெளியேறிட்டாரு. வைல்ட் கார்டு என்ட்ரியாக மைனா நந்தினி உள்ளே வந்திருந்தாங்க. 2வது வாரத்தில் எவிக்ஷன் நடந்துச்சு. அதில் மெட்டி ஒளி சாந்தி வெளியேறியிருக்காங்க. இதுதான் பிக்பாஸ் போட்டுடைய தற்போதைய நிலவரம். ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, வீடு 2 பத்தி எரியிற அளவுக்கு சண்டைகள் அதிக அளவில் போயிட்டு இருக்கு. அசீம் தன் குடும்பத்துடைய அரசியல் பவரை வச்சு பேசியிருந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையா இருந்தது. அது மட்டும் இல்லாம அசீம் மரியாதை தராம பேசுறாரு, அசீமுடைய இந்த செயல்கள்லாம் நல்லது இல்ல அப்படின்னு கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில மீண்டும் ஒரு சர்ச்சையில மாட்டிருக்காரு அசீம். தீபாவளி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல இருந்து பொம்மை டாஸ்க் வந்ததுல இருந்து போட்டியாளர்களுக்கு இடையே ஒரு கலவரம் தொடங்கி இருக்கு. அதாவது பொம்மை டாஸ்க்ல மணிகண்டனுடைய பொம்மையை யாருமே எடுக்கல. அதனால ஆத்திரமடைந்த மணிகண்டன் கோபத்தோட உச்சிக்கு சென்று, என்னுடைய பொம்மையை எடுக்க முடியாத அளவிற்கு நான் கேவலமா போயிட்டேன் வச்சிருக்காங்க. அசீம் இந்த போட்டியில நடந்துகிறது சரியே கிடையாது அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அசீம் நடந்துகிற விதம் குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அது என்ன ரெண்டு பேரும் எனக்கு இது பண்ண தப்புக்கு சப்போர்ட் பண்ற 3 பேர் ஆரம்பமா தான் சார் எனக்கு காண்டா இருக்கு. எப்படின்னா மகேஸ்வரி ஒரு பக்கம், மணி ஒரு பக்கம், எடிக்க ஒரு பக்கம், இதுதான் ரைட்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முதல்ல என்ன, சரி அந்த பொண்ணுக்கு மயங்கி விழுந்துறாங்க, நீ தூக்கிட்டு போனீங்க, ஓகே அப்போ ஒரு பொண்ணுக்கு டேக் கேர்னா நீ பார்த்துக்கிறேன்னா, இன்னைக்கு அந்த பொண்ணை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போறியே, அது உனக்கு தப்பா தெரியல. அதை விட கொடுமை, அதாவது எங்க ஊர் சொல்லுவாங்க எருவும் ஆடுவேன் அப்படின்னு பிடிச்ச அவுக்கு என்ன அர்த்தம் அது? ஐயோ அது அது இதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த குறும்படத்தில் இல்லை கமெண்ட் சார் ஏதாவது ஒரு அசீமுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைக்கும். நாம் அப்படி தான் சார் நினைக்கிறோம், ஆனால் கொடுக்க மாட்றாங்க. இல்லை பார்வையாளர்கள் ஓட்டு இந்த தடவை கண்டிப்பாக உண்டு. அதாவது போன தடவை உள்ள போட்டி வேற, அண்ணன் தங்கன்னு சமாளிச்சிட்டார் உலகனை, இந்த தடவை அண்ணன் தங்கன்னு சமாளிக்க முடியாது. ஏன்னா எல்லாரையும் இப்படி தள்ளிட்டு விஷயங்கள் அதுமே எல்லாரும் கீழே விழுறது போகிறதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமாக இருக்குது. அதாவது பெண்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் பெண்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கலாம், ஆனால் ஆண்கள் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் இருக்க ஒரே ஆள் வந்து அசீம். ஆமாம், உள்ளே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும், அவங்க கூட அந்த போட்டிகளும் போடணும். அதே மாதிரி இன்னொன்று சார், சிவினுக்கு வந்து அவங்கள இமிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து மணியும் அசீமும் பண்ணாங்க சார். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அவங்க உள்ளே வராங்க, இவ்வளோ தூரம் போராடி உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்கன்னா அவங்கள வெல்கம் தான் முக்கவாசி பண்ணமே ஒழிய அவங்களே இமிட்டேட் பண்ணி காட்டுறது அதெல்லாம் ரொம்ப தப்பானாங்க சார். தப்பு இல்லை, அது பெரிய பாவம். ஏன்னா அவர்கள் வந்து ஆண்டவனுடைய படைப்பில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, ஆண்டவனே தப்பு பண்ணது அந்த தவறு, அதை நீ ஏன் பெருசாக காமிக்கிற? நீ ஒரு ஆண், உனக்கு அந்த எல்லா உடலமைப்பு எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அது இல்லை அப்படி இருக்கும் உனக்கு இறக்கம் வரணுமே தவிர கிண்டல் பண்ணுறதுங்கிற அநியாயம். அதே மாதிரி இன்னொன்று, கீழே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செரினா வந்து நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் கேம்ல நீ அத்தனை பொம்மையை எடுத்து நீங்க வச்சுட்டு அது மேலே அதெல்லாம் கொடுமைங்க. அந்த அசீன் வந்து அவன் மேல விழுந்திருக்கும் போது அவரோட விஷயங்களை பண்ணும் போது மட்டும் அவருக்கு தீர்ப்பு அவர் சாதமா எடுத்துக்கிறாருன்னு தோணுது, உங்களுக்கு எப்படி சார்? அசீமை பொறுத்த வரைக்கும் அவர் யார் சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இல்லை, அவர் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் தப்பு தப்பாக சொல்கிறார், எப்படி கேட்க முடியும்? அமுதவனன் பேசும்போது அப்படி ஏதோ ஒரு, ஆனால் அமுதவனன் இன்னைக்கு பயங்கர காமெடி பண்ணார், கொஞ்சம் சண்டையிலே காமெடி பண்ணார். அதாவது அதுதான், அதாவது துக்கம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்க, சோகம் வரும்போது சிரிச்சாங்க. அதே மாதிரி
ரொம்ப உசுப்புறாரு அமுதமான இவனு கையெல்லாம் அடிக்க பாக்குறாரு அப்படின்னா ஏய் ஏய் தண்ணி வேணுமா தொப்ப தெரியுது மெதுவா மெதுவா கண்டுக்கவே இல்லை. விக்ரமன் இன்னைக்கு வந்து ஷிவின் சார்பாகவும் தனலட்சுமி சார்பாகவும் பேசினது உங்களுக்கு எப்படி சார் பட்டுச்சு? இல்லை அவர் வந்து எல்லாரும் மகாலட்சுமி கூட நீங்கள் பயசாக பேசுறீங்க, அதுமாதிரி அசீம் என்ன சொன்னால் நீ வந்து பொம்பளைக்குனா அவர் உருகிடுவார் அப்படின்னு பிளேம் பண்ணுற மாதிரி பேசுனார். நான் பயாஸ் உள்ளவன் தான், நியாயமானதுக்கு நான் பயாஸ் இருப்பேன், நல்லதுக்கு தான் பண்ணுறது தான் யாரையும் சப்போர்ட் பண்ணுவேன். நீ தனலட்சுமியை தள்ளினது தப்பு, அதில் தான் நான் இருக்கேன், அதில் நான் பயாஸாக இருக்கேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். நியம் ஆனால் அந்த அதில் இன்னொரு வார்த்தை தப்பான வார்த்தை என்னாச்சுன்னா, இங்கே அரசியல் பண்ணாதன்னு டப்புன்னு ஏடிக்கு ஒரு வார்த்தை விட்டார். ஓ சரி, உடனே நீ அரசியல்வாதியும் பேசாதன்னொன்னே சமாதானம் வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா அது பெரிய விஷயமாயிரும். ஆமாம், அது அமுதவானே சொன்னார் இது தப்பு அசீம், வெளியில் நடக்கிற அவங்க பண்ணுற விஷயங்களே நீ உள்ளே வந்து பர்சனலாக பேசக்கூடாதுன்னு. ஆமாம், கரெக்டு தான், அது பற்றி விதிமீறல் தானே. அப்போ இன்னும் எவ்வளோ ஏடிக்கைக்கும் அதில் மரியாதை குறைஞ்சிது, அசீமுக்கும் மரியாதை குறைஞ்சிட்டு. ஏன்னா அப்படி பார்க்க போனால் திருப்பி அசீம் கேட்கறதுக்கு விற்கிறவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக சார், ஒரு பெண்ணுக்கு வந்து அங்கே இது இல்லை, ஃப்ரீடம் இல்லை, அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைன்னு அசீம் தான் எல்லாத்துக்கும் உணர வைக்கிறாரு. அசீம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஆமாம், ஆனால் விக்ரமன் வந்து இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்ணார் எல்லாத்தையும், அதை அவங்க யாரும் ஏற்றுக்கிற மாதிரி கேட்டாங்க. நேற்று ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நேற்று ஆக்சிடென்ட், ரெண்டு பேருமே விழுந்தாங்க, ஆனால் இன்னைக்கு தெளிவாக அந்த பொண்ணை இப்படி தள்ளி விட்டு நீ போனது தப்பு. அவள் வாணி படின்னு எப்படி பேசுவியோ? ஆனால் எப்போவுமே சண்டைக்குழி அணிக்கிற தனலட்சுமி இந்த பாருங்க அவர் எப்படி பேசுகிறார், எப்படி பேசுகிறாருன்னு தான் பேசிய தவிர அசீம் அளவுக்கு இறங்கி தனலட்சுமி பேசவே இல்லாமா. அந்த விஷயத்தில் சேஃப்கார்ட் பண்ணிட்டுச்சு, அந்த கோபத்தை அடக்கிருச்சு. அதுவும் ஒரு போன எபிசோட முந்தின எபிசோட்லாம் அப்படி கட்டிச்சு கோர்ற மாதிரி சண்டை வரும், அன்றைக்கி பேசாமல் இருந்துச்சு. பாவம் சார், தனலட்சுமியை போட்டு அவ்வளோ திட்டு, வேற எந்த பொண்ணையாவது அசீம் இப்படி திட்டிருந்தா அந்த பொண்ணுங்க சும்மா இருந்திருக்குமா? ஏன் ஆயிஷா பிடிச்சி அப்படி திட்டினாங்க, ஆனால் ஆயிஷா பதிலுக்கு பேசிச்சா? ஆனால் இந்த பொண்ணை போட்டு அப்படி திட்டி அப்படி என்னென்னமோ என்னென்னமோ பேசினாங்கல்ல, அந்த பொண்ணை போய் அப்யூஸ் பண்ணுற மாதிரி கை வச்சு தள்ளி விட்டு அந்த பொண்ணு இன்னும் அமைதியாக தான் இருக்குது. ஆனால் குவின்சி சில இடத்துல சமாதானம் பண்ண போனாங்க, போன இடத்துல அதை யாரும் ஏற்றுக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ண சார், கரெக்டாக வந்து அசீமுக்கு வந்து சப்போர்ட்டிவாக மணியும் ஏடிகே மகேஸ்வரி எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு விக்ரமன் தனலட்சுமிக்கும் ஷிவினுக்கும் சப்போர்ட் பண்ணும்போது கூட யாருமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி. இல்லை அந்த குரூப்பில் அந்த மகேஸ்வரி அசீம் ஏடிகேலாம் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக நம்ம குரூப்பில் இருக்கவங்க தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற உணர்வு இருக்காங்க. ஆனால் இங்கே அமுதவாணனோ இல்லை மைனாவோ மற்றவங்களோ அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். அந்த குரூப் இசம் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே குரூப் இசம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நியூட்ரலாக இருக்கவங்களும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜனனியோ மற்றவங்களோ ஒன்றும் பேச கண்டிப்பாக. அதேமாதிரி ஜனனியும் இன்றைக்கி வந்து அந்த ஃபைட்டிங்கில் நல்லா பிகரெஸ்ட் பேசிட்டாமா.